நண்பர்களே, உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்றைக்கு நம்ம ஃபார்மேட்டிவ் எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது முறை சார்ந்த கல்வி என்ற ஒரு முறை தோன்றி ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகள் தான் கடந்திருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அனைவருக்குமான கல்வி என்பது உறுதிப்படுத்தப்படாத நிலையில், ஒரு சொற்பமான மக்கள் மட்டுமே கல்வி பெற்ற ஒரு சூழலை மாற்றி ஒரு 100 ஆண்டுகள் தான் ஆகிறது. அதற்குள்ளாக பல்வேறு விதமான முற்போக்குத்தனமான மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது ஒரு குழப்பமான சூழல், அதை பின்னுக்கிழக்கக்கூடிய நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்றைய கல்வி நிலை இருக்கக்கூடிய நிலை, அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, புத்தகங்களை தாண்டிய ஒரு கல்வி முறை அனைத்து பள்ளிகளிலும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. புத்தகங்களை தூக்கி போடுங்க, அட்டையை படிங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஒரு முறை சார்ந்த கல்வியில் குழந்தைகளினுடைய கைகளை கட்டவிழ்த்து விடுவது என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது நடந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே மறுபடியும் அந்த முன்னோக்கி போன தேரை மறுபடியும் பின்னோக்கி இழுப்பதற்காக அல்லது அது போன்ற ஒரு செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை அடைவதற்கு இந்தியாவில் பல்வேறு நிலமான பல்வேறு விதமான பல்வேறு கட்டங்களில் பல்வேறு விதமான கல்வி குழுக்கள், அதை தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்களினுடைய போராட்டங்கள், இதுதான் இந்த நிலையை அடைவதற்கான ஒரு வழிவகையை செய்தது. அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குருகுல கல்வியிலிருந்து 1882 தான் ஹண்டர் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, அண்டர் கமிஷன் மூலமாக ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மக்களுக்கு பொதுவான ஒரு கல்வி முறை கொடுப்பதற்காக ஒரு வழிகாட்டுதலை கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த அண்டர் கமிஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிராவ் பூலே இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அனைவருக்குமான கல்வி என்பது, இலவசமான கல்வி என்பது தேவை என்பதை அங்கே எட்டு வைக்கிறார். ஆனால் அதன் பிறகு அந்த மக்காலேவனுடைய ஒரு சில வழிகாட்டுதல்கள், அது நம்ம வந்து ஒரு ஆவணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கலாம், அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கல்வி கொள்கையாக பின்னாளில் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது ஒரு சிறிய ஒரு வழிகாட்டும் ஆவணம். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரத்தத்தால் இந்தியர்கள், பிறப்பால் இந்தியர்கள், ஆனால் சிந்தனையாலும் வாழ்வியலாலும் அவர்கள் ஆங்கிலேயர்களாக செயல்படக்கூடியவர்களை உருவாக்குவதற்காக ஒரு உண்டாக்கப்பட்ட ஒரு கல்வி முறையாகத்தான் அவர் வந்து அதை வழிமுறைகிறார். ஆனால் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள், கல்வியில் வந்து மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் இல்லை, இன்னும் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அதற்கு நம்முடைய அரசாங்கங்களும் மிக எளிமையாக ஒரு போர்வையாக அல்லது ஒரு தடுப்பாக ஒரு அரணாக எடுத்துக்கொள்வது, மெக்காலோட கல்வி திட்டம் சரியில்லை, அது போய் ஏறக்குறைய 100 ஆண்டுகள் ஆயிட்டில்லை. அதன் பிறகு எத்தனையோ கல்வி திட்டங்களும் கல்விக் கொள்கைகளும் வந்த பிறகும் மறுபடியும் தப்பித்துக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கொள்கையாக மெக்காலேவினுடைய கல்வி திட்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளபடியே நண்பர்களே, அனைவருக்குமான கல்வியை, ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டத்தை எல்லோருக்குமாக கொண்டு வந்ததில் மெக்காலேவினுடைய பங்கை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. இந்தியாவில் ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் என்கிற ஒரு நிலை தோன்றியதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட மெக்காலேவினுடைய கல்வியினுடைய அந்த சாராம்சங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். அதை நாம் புறந்தள்ளிவிட்டு நம்முடைய இன்றைய கல்வி வளர்ச்சியை நாம் பார்க்க முடியாது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா, கல்வி செயல்பாடுகளுக்கு ரொம்ப முக்கியமானது எது இல்லையா? இன்னைக்கு கல்வியை குறித்து நம்ம பேசும் பொழுது, பாடத்திட்டம், கலைத்திட்டம், ஆசிரியர் பயிற்சி, முறையான பயிற்சி, பாடத்திட்டத்தை ஒட்டி குழந்தைகளுக்கான பாட நூல்கள், தேர்வு முறைகள், மதிப்பீடு முறைகள், இது எல்லாம் கல்வியின் கூறுகள், பள்ளியினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் செயல்பட வேண்டிய கூறுகள் என்கிற ஒரு நிலையை கொண்டு வந்தது மெக்காலேவினுடைய கல்வி திட்டம். ஸோ அதனுடைய வளர்ச்சியாக தான் பிறகு வந்த கல்விக் கொள்கைகள் அனைத்துமே பேசிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறத விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஸோ இதற்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா, 1946 இந்திய அரசியல் சட்டக்குழு உருவாக்கப்படுது. அது அமைக்கப்படும் பொழுது 45வது பிரிவில் கல்வியை சேர்க்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் மிக குறைந்த செலவில் தரமான கல்வியை கொடுப்பதற்கான வழிகாட்டுதலை கொடுப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே சட்டக்குழு அமைக்கப்பட்ட பொழுதே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவசமாக தரமான ஒரு சமநீதியான கல்வியை வழங்குவதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி நம்ம 2020 வந்த பிறகும் அந்த நிலையை அடைய முடியவில்லை என்பதுதான் நம் முன்னாடி இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மையாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது.
இது ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஆண்டு காலத்தில் இந்த குழந்தைகளுக்கான கல்வியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு, கொடுப்பதற்கான வழிகாட்டுதலை கொடுக்கணும் அப்படின்னு அந்த வழிகாட்டுதலை கொடுக்கறதுக்காக சட்டக்குழு பரிந்துரைத்தது. ஆனால் 1949 ஒரு சட்டக்குழு தீர்மானத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து கொண்டு வராங்க. அதில் குறிப்பிட்ட வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒவ்வொரு பிரஜையும் ஆரம்ப அடிப்படை கல்வியை அரசிடமிருந்து விலையின்றி பெற மொழி உரிமை பெற்றவர். அதனை உறுதி செய்தல் அரசின் கடமை அப்படின்னு ஒரு தீர்மானத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிகிறாங்க. ஆனால் அந்த தீர்மானம் அன்றைக்கு நாம் மிகச்சிறந்த ஒரு ஜாம்பவான்களாக, சிந்தனையாளர்களாக, தத்துவியலாளர்களாக கருதப்படுகிற அனைவரும் இருந்த அந்த ஒரு தளத்தில் குரல் வாக்கெடுப்பு மூலம் தோற்கடிக்கப்படுது. பிறகு என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இந்திய அரசியல் சாசன சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒரு 10 ஆண்டு காலத்திற்குள்ளாக அனைத்து குடிமகனுக்கும் ஆரம்ப கல்வியை வழங்குவதற்காக ஆவண செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிக்கும் அப்படின்னு அந்த தீர்மானத்தை மாற்றி முன்மொழிஞ்ச ஒரு வரலாறும் நம்முடைய வரலாறு நமக்கு ரொம்ப அழகாக சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. இதற்கு இடையில் 1952 மேநிலை கல்விக்காக ஒரு குழு அமைக்கப்படுது. லட்சுமண முதலியார் கமிஷன் அவர்கள் தலைமையேற்று அந்த குழுவை கொண்டு வராங்க. இது முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா மேநிலை கல்விக்குழு அப்படின்னு பொதுவாக அழைக்கப்படுது. இதில் என்ன கொண்டு வராங்கன்னா, ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னா, ஒவ்வொரு குழுவினுடைய ரொம்ப எல்லா விஷயங்களும் பேசுவதற்கு பதிலாக பள்ளி சார்ந்த விஷயங்களில் ஒவ்வொரு குழுவினுடைய பரிந்துரைகள், அதில் ஏற்பட்ட சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற இன்றைக்கு நம்ம பார்த்துட்ருக்கிற மாற்றங்களுக்கு அடிப்படையாக இருந்த விஷயங்களை மட்டும் கோடிட்டு காட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசின சார் கருணாந்தன் சார் நிறைய விஷயங்களை கொஞ்சம் விஷயங்களை பேசியிருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இதில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம இந்த குழு வந்து பரிந்துரை செய்து, ஒன்று பெண் குழந்தைகளுக்கான கல்வி. இந்த பெண் குழந்தைகளுக்காக தனிப்பட்ட கல்வி நிலையங்களை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை போடுது. ஆனால் இது கூடவே சேர்த்து இன்னொரு செக்கம் அங்கே வைக்குது. என்ன அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் எப்படி செயல்படும் அப்படின்னா, அரசாங்கத்தால் செயல்படாது. அதுக்கு பதிலாக அன்றைக்கு இருந்த செல்வந்தர்களோட உதவியோட ஒரு தனியார் நிறுவனங்களாக செயல்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு தனியாருக்கு முதலில் தாரை பார்த்து விட்டது. 1952 அந்த முதல் கதவு தனியார் நிறுவனங்களுக்கு திறந்து விடப்படுகிறது. ஆனால் அது கூட இன்றைக்கு இருந்த மாதிரியான தனியார் நிறுவனங்களாக இல்லை, சற்று பொறுப்பான தனியார் நிறுவனங்களாக தான் அன்றைக்கு இருந்திருக்கு. அன்றைய தேவை அப்படி, ஏன்னா விடுதலை அடைந்து பல்வேறு பிரச்சனைகள் அன்றைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை, பசி பட்டினி, அவர்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் முன்னேற்றக்கூடிய, ஏன்னா ரொம்ப கொஞ்சம் சஃபாஸ்டிகேட்டடாக இருந்தால் மற்ற விஷயங்கள் தோன்றும் இல்லையா. மக்கள் இப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்கும் பொழுது ஒரு தார்மீக பொறுப்பு என்கிற ஒரு குறுகிய நிலையிலாவது அவர்கள் செயல்பட்டார்கள் என்ற விஷயத்தில் நாம் இதை பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிராந்திய தொழிற்கல்வி நிலையங்கள், அதாவது அந்தந்த பகுதிக்கே ஏற்றார் போல இருக்கக்கூடிய தொழிற்கல்வி நிலையங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான ஒரு ஷரத்தை போடுறாரு. அதே நேரத்தில் அவர் இன்னொரு விஷயத்தை வைக்கிறார், ஹண்டர் கமிஷன்லையும் அது பரிந்துரைக்கப்படுது. என்ன அப்படின்னா, தேர்வு முறையில் ரெண்டு விதமான தேர்வுகள் இன்னைக்கு கூட பேசப்பட்டிருக்கு இல்லையா, தேர்வு முறைகளில் ஏபி. ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பேரண்ட் எல்லாம், நீங்கள் உங்கள் பசங்க யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்ததுன்னா ஏற்கனவே நீங்கள் டிக்ளரேஷன் கொடுத்துட்ருப்பீங்க, ஏ டைப் எழுத போகிறீங்களா பி டைப் எழுத போகிறீங்களா க்வெஸ்சன் பேப்பர்னு. இது ஹண்டர் கமிஷன்லையும் பரிந்துரைக்கப்படுது. அதே விஷயத்தை 1952 லட்சுமண முதலியார் கமிஷன்லையும் இந்த இரண்டு விதமான தேர்வுகள் குறித்து பரிந்துரை வந்து வைக்கப்படுது. ஸோ இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தேசியத்தில் பல்வேறு இருந்த அன்னைக்கு இருந்த சூழல்களில் பல்வேறு தத்துவியாளர்கள் பல்வேறு விதமான கல்வி முறைகளை கொண்டு வராங்க. அன்று அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, தேசியம் அன்றைக்கு இருந்த ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் தேசியம். ஏன்னா இந்திய பாகிஸ்தான் பிரிவினை, அதைத் தொடர்ந்து பல்வேறு மாகாணங்கள் வந்து ஒன்றிணைய முடியாமல், இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததுனால தேசியம் என்கிற கொள்கை மிக முக்கியமாக முன்னிறுத்தப்பட்டு கல்விக்கூடங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டது. அதில் அரவிந்தரோடது சொல்லலாம், காந்தியோடது சொல்லலாம். அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாகூரோட கல்விக் கொள்கை. அவர் ரொம்ப அற்புதமாக ஒரு சில விஷயங்களை
பேசுறாருன்னா அவர் தேசியத்தை விட்டுட்டு உலகளாவிய தேசியத்தை பத்தி பேசுறார். அப்போ அதே மாதிரி இந்த உலகளாவிய விஷயங்களை குறித்து பேசக்கூடிய நிலையில் ஏற்படுத்த ஒரு கல்விக்கூடங்களாக தான் அவரோட சாந்தி நிகேதன் இருக்கு. பட் அந்த நிலைப்பாடு புரியாததுனால மனிதத்துவத்தை பத்தியும் சர்வதேசிய பத்தியும் பேசும் பொழுது அன்றைக்கிருந்த மக்களினுடைய நிலையில் இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது பல்வேறு காரணங்களால அந்த கொள்கைகள் வந்து அந்த நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் அடையுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதற்கு இடையில ரொம்ப முக்கியமான கல்விக்குழு பிஎட்ல படிக்கிற அத்தனை ஆசிரியர்களும் ஆசிரியராக மாறுறதுக்கு பிஎட் டிடிஎட் எதாக இருந்தாலுமே கொத்தாரி கல்விக்குழு என்கிற ஒரு கல்விக்குழுவை பற்றி படிக்காமல் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனையானது அப்படின்னா கொத்தாரி கல்விக்குழு என்பது ஒரு 10 மார்க் குவஸ்டினாக தான் ஆசிரியர்கள் மத்தியிலே பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இன்றைய அளவிலையும் இன்றைய கல்வி சூழலில் கொத்தாரி கல்விக்குழுவினுடைய பரிந்துரை என்பது மிகப்பெரிய ஒரு ரோலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இங்கே பதிவு செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா அவர் பல்வேறு விதமான பரிந்துரைகளை கொடுக்குறாரு. அந்த பரிந்துரைகளில் 10% குறைவான பரிந்துரைகள் அல்லது ஆல்மோஸ்ட் ஒரு 10% அளவிலான பரிந்துரைகளை மட்டும்தான் நம்முடைய அரசாங்கம் எடுத்து செய்தது. அந்த 10% அளவிலான பரிந்துரைகளை மேற்கொண்டதின் விளைவுதான் இன்றைய நிலையிலான ஒரு கல்வியில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றமாக நாம் பார்க்க முடியும். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்வி குழுவினுடைய அமைப்பே ரொம்ப வித்தியாசமானது. இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த கல்விக்குழு, இதன் பிறகு அமைக்கப்பட்ட கல்விக்குழுல இந்த கொத்தாரி கமிஷன் என்பது மிகச்சிறந்த ஒரு கல்விக்குழுவாக அமைந்ததற்கு காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்கு. இதில் பல்வேறு சிறப்புகள் இருக்கு. இந்தியர்கள் மட்டுமல்லாமல் 4 வெளிநாடுகளை சேர்ந்த மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களை சேர்ந்த கல்வியாளர்களும் அதே மாதிரி யூனிசெஃப் நிறுவனத்தினுடைய வழிகாட்டுதல்கள் இது எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு கல்விக்குழுவாக இந்தியாவினுடைய தனித்துவமான ஒரு கல்விக்குழுவாக இந்த கல்விக்குழு வந்து உருவாக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வருஷம் 1964 வரைக்கும் பல்வேறு தரவுகளை மக்கள் மத்தியிலையும் பல்வேறு நிலைகளிலும் தேர்ந்தெடுத்து அல்லது கேட்டு பெற்று அதன் அடிப்படையில் ஒரு சில பரிந்துரைகளை இவங்க கொடுக்குறாங்க. அதில் முதல் பரிந்துரை என்ன அப்படின்னா அரசியல் சாசன சட்டம் மக்களுக்கு வழங்கியுள்ள ஜனநாயகம் சமத்துவம் சமநீதி சோசியலிசம் பாகுபாடின்மை மத நடுநிலை ஆகியவற்றை மையப்படுத்திய கல்விக் கொள்கை அமைய வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான சரத்து. இது சமர்ப்பிக்கப்பட்டது 1966. ஸோ இன்றளவும் இதனுடைய தேவை என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உற்பத்தியில் இனி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கொத்தாரி கல்விக்குழுல வைக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அல்லது உற்பத்தியில் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 6% கல்விக்காக கல்விக்காக பொது பட்ஜெட்டில் ஒதுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரிந்துரையாக பார்க்கப்படுது. இதில் ஒரு சிலது அரசாங்கம் வந்து இந்த கொள்கை இந்த கல்விக் கொள்கையை வந்து பெருசாக பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கல்விக் கொள்கையில் அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இந்த பொதுப்பள்ளி அருகமை பள்ளி இருக்கு இல்லையா இந்த விஷயங்களை வந்து நம்முடைய கல்விக் கொள்கைகளை கொண்டு வந்தது கொத்தாரியனோட கொத்தாரி கல்விக் கொள்கை. அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளார ஒரு யோசிச்சு பாருங்களேன், 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளார ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கணும், 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளார ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும், 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளார ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கணும். ஸோ இது எப்பேற்பட்ட ஒரு பார்வை. இந்தியாவினுடைய மக்கள் தொகைக்கு இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் வந்து இங்கே கொண்டு வரணும். அதே போல் இன்றைக்கு நாம் படிச்சுட்ருக்கோம் இல்லையா 10th+2+3 பேட்டர்ன் 10வது 12வது அதுக்கு முன்னாடி பியூசி இருந்தது, அதுக்கப்புறம் டிகிரி போவாங்க. ஸோ எஸ்எஸ்எல்சி அண்ட் பியூசி இருந்தது. இந்த சிஸ்டத்தை மாற்றிட்டு 10+2+3 அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தது கொத்தாரி கல்விக்குழு. இது எல்லாத்துக்கும் மேலாக பழங்குடியின பட்டியல் இன குழந்தைகளினுடைய கல்வி குறித்தும் அதே மாதிரி பெண் கல்வி குறித்தும் இந்த குழுவினுடைய பரிந்துரைகள் என்பது ரொம்ப ஆழமாக இருந்தது. இது அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகளை இந்த தேசத்தை திரும்பி பார்த்து வைத்த ஒரு கல்விக்குழுவில் மிக முக்கியமான குழுவாக கல்விக்குழுவாக இந்த குழு பார்க்கப்படுது. அதே மாதிரி அறிவியல் என்கிற ஒரு படிப்பும் சமூக அறிவியல் என்கிற ஒரு படிப்பும் பள்ளி கல்வியிலும் அது கல்வியினுடைய ஒரு செயலாக கொண்டு வந்ததும் இந்த குழுவினுடைய பங்கு என்பது இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாத்திற்கும் மேலாக ஒரு
ஒரு பரிந்துரையை இந்த குழு கொடுக்குது. என்ன அப்படின்னா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கல்வி குழுவினுடைய அந்த கல்வி கொள்கை வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கணும். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பரிசீலனை எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் நம்ம கல்விக் குழுவை மாற்றி அமைக்கணும் என்பது மிக முக்கியமான ஒரு பரிந்துரையில் ஒன்று. ஸோ இது வந்து நான் கல்வி சார்ந்து பள்ளி கல்வி சார்ந்த விஷயங்களில் மட்டும் கோடிட்டு காட்டுறேன். இது இல்லாமல் பல்வேறு கூறுகள் அதில் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் பல பரிந்துரைகளை அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை. இதில் 10% அதிகபட்சம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரியான பரிந்துரைகளை மட்டுமே மேற்கொண்டது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1986 தேசிய கல்விக் கொள்கை. இந்த தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தான், அன்றைக்கு மாறிட்டு இருந்த உலக மயமாதல் தனியார் மயமாதல் இதை உள்வாங்கி கல்லூரிகளையும் அது பொதுவாக கல்வி நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதில் ரொம்ப முக்கியமான ஒரு வழிகாட்டத்தில் இதை செஞ்சது. என்ன அப்படின்னா, மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி வித்யாலயா, கேந்திர வித்யாலயாலாம் படிக்கிறீங்களே, அந்த மாதிரியான ஜவஹர் வித்யாலயா என்கிற பெயரில் மாவட்டத்திற்கு ஒரு அதிக செலவிலான ஒரு மீத்தரம் மிக்க ஒரு பள்ளியை உருவாக்குவது, அதைத் தொடர்ந்து மாவட்டத்திற்கு ஒரு ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனத்தை உருவாக்குவது, இது போன்ற ஒரு சில விஷயங்களை இது முன்வைக்கிறது. அதே நேரத்தில் கல்வியை தனியார் இடத்தில் ஒப்படைப்பது, அரசாங்கத்தினுடைய பொறுப்பிலிருந்து தனியார்கிட்ட ஒப்படைச்சதில் இந்த கல்வியின் இந்த கல்விக் கொள்கையினுடைய பங்கு என்பது ரொம்பவே முக்கியமானது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு வந்து நம்ம அரசு பள்ளிகளை பல்வேறு விஷயங்களில் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அரசு பள்ளிகள் சரியில்லை, அதனுடைய தரம் தாழ்ந்து போயிட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த கல்விக் கொள்கை அரசு பள்ளிகளோடு ஒரு போட்டியை உருவாக்கக்கூடிய தனியார் கல்விக்கூடங்களை ஏற்படுத்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் தனியார் பள்ளிகள் நிறைய துவங்குவதற்கான ஊக்குவிப்புகள் தரப்படுது. அதே வேளையில் இந்த வியாபார ரீதியிலான ஒரு சந்தைப்போக்கு கடைகளுக்கு நடுவில் அல்லது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒருத்தம் பண்ணுறானா அதை விட மேம்பட்ட முறையில் அடுத்த ப்ராஜெக்ட் ஒருத்தம் பண்ணுவான். இந்த மாதிரியான ஒரு போட்டிகள் இருக்குல்ல. இப்போ ஒரு தனியார் பள்ளிக்கூடம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வதற்காக ஒரு 2 ஆயமாங்க இருப்பாங்க. ஒரு சின்ன பிள்ளை போகும்பொழுது 1வது 2வது போகிறக்குள்ள ஒரு குழந்தை ஒரு இயற்கையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு கூட ஒரு உதவிகளை செய்வதற்காக அங்கே ஆட்கள் இருந்தாங்க. இப்போ அரசு பள்ளிகளை பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் தவறிப்பொழுது, இப்போ ஒரு பெற்றோரின் மனநிலையிலிருந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா, என் குழந்தை ஒரு இயற்கை வெளியிட செய்வதற்கு கூட ஒரு உதவி புரிவதற்கு அங்கே ஆட்கள் இருக்காங்க. ஒருவேளை துணியில் ஒரு 1-2 போயிடுச்சுன்னா கூட அதை வாஷ் பண்ணுறதுக்கோ அதை கழுவி விடுறதுக்கோ அங்கே ஆட்கள் இருக்காங்க. இதை நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்த வேறுபாடு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. இங்கே ரொம்ப முக்கியமானது சந்தைப்படுத்துதல் என்கிற ஒரு நிலை. என்கிட்ட வாப்பா, என்கிட்ட எல்லாத்துக்கும் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட் விடாமல் ஃபிசிக்ஸுக்கு டீச்சர் இருக்காங்க, கெமிஸ்ட்ரிக்கு டீச்சர் இருக்காங்க, பாட்னிக்கு டீச்சர் இருக்காங்க, ஜுவாலஜிக்கு டீச்சர் இருக்காங்க. இங்கே ஒரே டீச்சர் 4 சப்ஜெக்ட் எடுக்க போகிறதில்லை, இங்கே ஆல்ரவுண்டர் இருக்க போகிறதில்லை. இது ஒரு விதமான ஒரு சந்தைப்படுத்துதல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்காகவே நான் ஒரு சில பணியாட்களை வைத்திருக்கிறேன். உன்னுடைய குழந்தையே நான் எங்கள் பணியாட்கள் வந்து தரம் தாழ்ந்து சூப்பராக பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, இது சந்தைப்படுத்துதல். இந்த சந்தைப்படுத்துதல் விஷயங்கள் அரசு பள்ளிகளில் தவறி போனது. இப்போ இந்த ஒரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை என்பது இருக்குது. இல்லை, தமிழ்நாடு இண்டெக்ஸ் தரத்தை பற்றி பேசும்போது, தமிழ்நாடு இண்டெக்ஸ் நம்ம MHRD வெளியிட்டிருக்குது. தமிழ்நாடு இண்டெக்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 2 பள்ளிகளும் செலவு பண்ணுற ஒரு செலவினங்கள் இருக்குல்ல, ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு ஒரு குழந்தைக்கு சராசரியாக ஆண்டொன்றுக்கு 610 ரூபாய் செலவு செய்யுது. அதே வேளையில் ஒரு தனியார் பள்ளியில் படிக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு ஏறக்குறைய 3500 ரூபாய் செலவாகிறது பெற்றோர் செலவு, சரிங்களா? ஏறக்குறைய 610, அங்கே 3500 ரூபாய் செலவாகிறது. அந்த செலவை வந்து பெற்றோர் தான் ஈடுபடுறாங்க. ஆனால் இதில் சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளிகளை காட்டிலும் தனியார் பள்ளிகள் மிகச்சிறந்த தரம் கொண்டவையாக சித்தரிக்கப்படுது. தரம் என்பது என்ன மனநிலையில் அல்லது என்ன மதிப்பீட்டில் பயன்படுத்தப்படுகிறது என்பது புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதில் இண்டெக்ஸில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும்
அளவிற்குமான கற்றல் கற்றல் விளைவுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வோட முடிவு கணிதத்தை தவிர மற்ற பாடங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்களிடையே சிறப்பாக செயல்படுகிறார்கள். கணிதத்தை தவிர அப்போ கணித என்கிற ஒரு பாடத்தில் மட்டும்தான் தனியார் பள்ளி மாணவர்களிடம் அரசு பள்ளி மாணவர்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் என்பது எம்எச்ஆர்டி வெளியிட்டிருக்கிற அறிக்கை. ஸோ அதனுடைய ஒரு அறிக்கையை தான் நான் இங்கே குறிப்பிட்டு காட்டுறேன். அப்போ எந்த அடிப்படையில் தரம் அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது? அப்போ அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கு குழந்தைகள் பள்ளிக்கு வருவது கற்றுக்கொள்வதற்கு அல்லது எழுத்தறிவு எழுத படிக்க கற்றுக்கொள்வதற்கு மட்டுமே என்கிற நிலையில் நாம் எல்லோருமே சுருங்கி போய்விட்டோம். அது அரசாங்க நிலையிலும் சரி அல்லது நம்முடைய நிலையிலும் சரி, ஒரு பெற்றோருடைய நிலையிலும் சரி, ஒரு கல்விக்கூடம் அல்லது ஒரு பள்ளிக்கூடம் என்பது குழந்தைக்கு எழுத படிக்க சொல்லி தரக்கூடிய ஒரு இடமாக மட்டுமே குறுக்கி பார்க்கப்படுகிறது. ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளிக்கூடம் என்பது குழந்தையினுடைய அனைத்து திறன்களையும் வளர்த்தெடுப்பதற்காக, குழந்தைகள் மற்ற குழந்தைகளோடு உறவாடுவதற்காக, அவர்களோடு கலந்து இன்புற்று எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்காக, வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை, இணைந்து எப்படி வாழ வேண்டும், ஒரு சக மனிதனோடு இணைந்து எப்படி வாழ வேண்டும் என்கிறது உட்பட கற்றுக்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே கல்விக்கூடங்கள். ஆனால் இது இன்னைக்கு ரொம்ப குறுகிய ஒரு பார்வையில் எழுத படிக்க சொல்லிக் கொடுக்கிற ஒரு இடமாக மட்டுமே பார்க்கப்படுது. இதில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு குழந்தை எவ்வளோ எவ்வளோ செல்ஃபிஷாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான். இது டீச்சர்ஸ் உட்பட, நான் பேரண்ட் உட்பட பேசுகிறேன். சில ஒரு கல்விக்கூடங்கள் என்னென்னா, ஒரு ஷெட்யூலை ஒரு சார்ட்டே போட்டிருக்காங்க, மதியத்தில் நீ இதுதான் கொண்டு வரணும், பிரேக் டைம்னா நீ சுண்டல்னா இன்றைக்கி சுண்டல் தான் கொண்டு வரணும், நாளைக்கு ஆப்பிள்னா எல்லோரும் ஆப்பிள் தான் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில முறைகள் இருக்குல்ல, அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தை இன்னொரு குழந்தையோடு ஒரு சுண்டலை பார்க்குது, வேறு வேறு விஷயங்கள் எடுத்துகிட்டு வராங்கன்னா, ஒன்று பிஸ்கட் எடுத்துகிட்டு வரும், ஒன்று சுண்டல் எடுத்துகிட்டு வரும், வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு குழந்தை இன்னொன்றை திருட வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுது, அதனால் நாங்கள் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்றான். என்ன ஒரு மடத்தனமாக இருக்குது! ஒரு குழந்தைய தான் கொண்டு வந்ததை ஷேர் பண்ணணும்ல, இந்த வாய்ப்பு எங்கே கொடுக்க போகிறோம்? நீ கொண்டு வந்ததை இன்னொரு குழந்தையோட கொடுது, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடு, நீ கொண்டு வந்தது நீ எடுத்துக்க, நான் கொண்டு வந்தது உனக்கு தரேன். இப்போ இந்த இடங்கள் எங்கே ஏற்படணும் அப்படின்னா, கல்வி கூடங்களில் நடைபெற வேண்டிய மிக முக்கியமான கல்வியில் ஒன்று இது. இது பெரும்பாலும் அடிபட்டு போயிடுது. அடுத்த விஷயம் என்ன, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் உட்பட உன் ப்ராடக்டை நீ வச்சுக்க, உன் பொருளை நீ எதுக்கு இன்னொருத்தனை கொடுத்த? இப்போ எவ்வளவு ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நம்ம கல்வியை கொண்டு போகிறோம். இந்த மனநிலையோடு வாழக்கூடிய ஒரு குழந்தை பிற்காலத்தில் இந்தியாவினுடைய குடிமகன்களாக வளரும் பொழுது அவன் எப்படி மற்றவங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும்? ஸோ அப்போது இந்த நிலைகள் எல்லாமே எங்கே ஏற்படுது அப்படின்னா, இந்த கல்வி பிரிவினைகளில் இந்த இடங்கள்லேயே அடிபட்டு போயிடுது. ஸோ இந்த நிலையை கொண்டு வந்தது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புதிய இந்த தேசிய கல்விக் கொள்கை 1986 அப்படிங்கிற ஒரு கல்விக் கொள்கையை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இந்த கல்விக் கொள்கை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு மலைப்பாம்பு இருக்கு இல்லையா, மலைப்பாம்பு முயலை முழுங்குற மாதிரி நம்முடைய பொதுப்பள்ளிகளை நம்ம படிப்படியாக கட்டமைத்து வந்த இந்த 86 ஆண்டுகளில் நாம் உருவாக்கிய பொதுப்பள்ளிகளை, ஏழை எளிய மக்கள் சென்று கல்வி கற்பதற்காக உருவாக்கிய பொதுப்பள்ளிகளை விழுங்க ஆரம்பிச்சது. இப்போ இங்கே ஒரு ரெண்டு டிரான்சிஷன் இருக்கும். என்ன நடக்கும், இந்த சந்தை பெற்றோர்களை குழந்தைகளை அந்த பள்ளிகளை நோக்கி அனுப்ப ஒரு உந்துதலை ஏற்படுத்துது. இது ஒரு பக்கம். இப்போ இந்த டிரான்சிஷன் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே இருந்த ஆசிரியர் மாணவர் ரேஷியோ குறைய ஆரம்பிக்குது, மாணவருடைய எண்ணிக்கை குறையுது. மாணவருடைய எண்ணிக்கை குறைஞ்ச உடனே ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இமிடியேட்டாக தூக்க போகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு தனியார் பள்ளியிலையும் துவக்கப்பட்ட பொழுது மிக குறைந்த குழந்தைகளே இருந்தாலும் அங்கு எல்லா பாடங்களுக்குமான ஆசிரியர்கள் இருந்தார்கள். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் குறைந்த எண்ணிக்கை குறைய குறைய அதற்கேற்ப ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பது. அதில் ஒரு பெரிய ஒரு ஏளனம் என்ன அப்படின்னா, ஒன்றாவது தானே, ரெண்டாவது தானே, ஏப்பா ரெண்டாவது பாடத்துக்கு ஒரு ஆசிரியரால் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட முடியாதாப்பா. இந்த கண்ணோட்டம், இந்த ஏளனம் ஏன் வருது அப்படின்னா, இந்த கல்வியை நாம் பள்ளி கல்வியை எழுத படிக்க சொல்லித்தருகிற இடமாக மட்டுமே பார்ப்பதனுடைய விளைவு. அப்போது ஒரு குழந்தைக்கு அறிவியலை சொல்லித்தருவது ஒரு முறையாக இருக்க வேண்டும், மொழியியலை சொல்லித்தருவது வேறு மாதிரி அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரணும்ல. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கல்விக்கூடங்கள் எதுவும் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி சொல்கிறதில்ல.
நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன், நீ செய். நம்ம இன்னும் டிபிஐ பேரை கூட மாற்றாம தானே வச்சுருக்கிறோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்னைக்கு வரைக்கும் அது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, நம்மளை எஜுகேட் பண்ணலை, தே ஆர் இன்ஸ்ட்ரக்டிங். அதனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சாங்க, அதுதானே இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னைய வரைக்கும் கல்விக்கூடங்களில் பள்ளிகளில் நாம் இன்ஸ்ட்ரக்ட் செய்கிறோம், குழந்தைகள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக நாம் கல்விக்கூடங்களில் செய்ய வேண்டியது குழந்தைகள் கற்றுக்கொள்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. இது நம்ம விட்டொழிந்த மற்றொரு விஷயமாக நான் இங்கே குறிப்பிடவிருக்கிறேன். ஸோ இந்த விஷயத்துக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை தவிர்ப்பதற்காக தனியார் மயம் ஆயிடுச்சு. அப்போ 1988 பார்த்தீங்க அப்படின்னா, ஆச்சாரிய ராமமூர்த்தி அவர்களுடைய ஒரு குழு, இதில் குறைந்தபட்சமாக தனியார் மயமானதை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1991 2000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தொடக்க கல்வியை எல்லோருக்குமான தொடக்க கல்வி அப்படிங்கிற ஒரு உலகளாவிய திட்டத்தை வந்து இந்திய அரசு ஏற்றுக்குச்சு. அதன் அடிப்படையில் வந்து தொடக்க கல்வியை நம்ம மறுகட்டமைப்பு பண்ணோம். என்ன அப்படின்னா, 8 தொடக்க கல்வி என்பதை 5 ஆரம்ப கல்வி, அனைவருக்கும் 5 ஆரம்ப கல்வியை தருவது அப்படிங்கிற அளவில் நம்மளோட இலக்கை குறுக்கியாச்சு. அந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா, கல்வி உரிமை சட்டம் 2009, இது பல்வேறு மாற்றங்களை இன்றைய பள்ளிகளிலும் இன்றைய கல்விக்கூடங்களில் ஏற்படுத்தியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, பல்வேறு கல்வி உரிமை சட்டத்தினுடைய பல்வேறு விஷயங்கள் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, யஷ்பால் குழு அப்படிங்கிற ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஸோ இந்த குழு பல்வேறு விஷயங்களை சொல்லுது. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, சார் சொல்லும்பொழுது சொன்னார், தேர்வுக்கும் மதிப்பீடுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஒரு தேர்வு என்பது வடிகட்டுவது, நீ வந்து லாய்க்கு இல்லை, முடிஞ்சு போயிடு அப்படிங்கிறது. ஒரு மதிப்பீடு என்பது அப்படி அல்ல. மதிப்பீடு என்பது ஒரு குழந்தையினுடைய ஒட்டுமொத்த கூறுகளையும் ஒட்டுமொத்த வளர்ச்சி கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு பார்வை. இப்போ எனக்கு வந்து பல்வேறு விஷயங்களில் சிக்கல் இருக்கலாம், நான் பேசுறதுல ஒருவேளை சிக்கல் இருக்கலாம், அல்லது எனக்கு எழுத தெரியாமல் இருக்கலாம் இல்லையா. சில பேச்சாளர்கள் வந்து சுவாரஸ்யமாக சூப்பராக பேசுவாங்க, ஆனால் அதே விஷயத்தை சுவாரஸ்யமாக எழுதுவதில் என்பது அவங்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்கும். சில எழுத்தாளர்கள் தாங்கள் எழுதும் பொழுது கன்வே பண்ண விஷயங்களை பேசும்பொழுது கன்வே பண்ணுறதுல சிக்கல் இருக்கலாம். இப்போது நான் சொல்கிறது, ஆகச்சிறந்த நிபுணர்கள், ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், இவர்களுக்கே இந்த சிரமங்கள் இருக்கும் பொழுது, ஒரு பள்ளி குடும்பத்தை விட்டு முதன் முதலாக சமூகத்தில் ஒன்றிணைவதற்காக வருகிற குழந்தைக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும். அப்போ அத்தனை சிக்கல்களையும் கண்டறிந்து அந்த சிக்கலிலிருந்து விடுபட்டு தன்னை ஒரு சமூகத்தில் ஒரு முக்கிய அங்கத்தினராக புரிந்து வளர்த்தெடுக்கிற ஒரு வேலையை கல்வி கூடங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. இதற்குத்தான் மதிப்பீடு. அப்போ மதிப்பீடு என்பது, ஒரு குழந்தை யூனிஃபார்ம் போட்டு வருது, செருப்பு போட தெரியல, பெல்ட் போட தெரியல, சட்டை பட்டனை போட தெரியல அப்படின்னா, ஒரு ஒரு விஷயங்களையும் கற்றுக்கொள்வதற்கான இடமாக இந்த கல்விக்கூடங்கள் மாற வேண்டும். நான் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். என்னென்னா, 1வது அட்மிஷனில் கொண்டு வரும்போது குழந்தைகளை மடியில் தூக்கி வச்சு நான் அட்மிஷன் போட்டிருக்கிறேன். அப்படி போடும் பொழுது சில குழந்தைகளுக்கு மூக்கு ஒழுகிட்டு இருக்கும், ரைட். அந்த மூக்கை சிந்தி போட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு இருக்க வாத்தியாரங்களாம் இருக்கிறாங்க நிறைய பேர். இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் நாம் பெரிதாக கவனத்தில் கொள்வதில்லை. ஒரு தனியார் பள்ளிக்கு ஒரு குழந்தையை பெற்றோர் அனுப்பும் பொழுது எடுத்துக்கொள்கிற கேர் இருக்குல்ல, இந்த கேர் வந்து நிச்சயமாக அரசு பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும். குழந்தை வந்து பெல்ட்டை நிறைய குழந்தைங்க முடிச்சு போட்டு வருவாங்க, அண்ணா கயிறில் ட்ரௌசரை மாட்டி சுற்றி விட்டுட்டு வருவாங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. அப்போ அதில் அவனை எப்படி மாற்றி அமைக்க முடியும்? இது எல்லாம் இந்த மதிப்பீட்டினுடைய உட்கூறாக இருக்கணும். அதில் ரொம்ப அருமையான விஷயம் சிசி, கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன் மெத்தட். ஒரு குழந்தையை தொடர்ச்சியாக கண்காணிக்கணும், வெறுமனை எழுத படிக்குதா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக கண்காணித்து அந்த குழந்தையினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஊக்குவிக்கிற ஒரு செயலில் ஆசிரியர்கள் ஈடுபட வேண்டும். இதுதான் அதோட நோக்கம். ஆனால் அதில் சில நடைமுறை சிக்கல்கள் என்பது ஏற்படுது. இயல்பாகவே என்ன அப்படின்னா, இதில் மறுபடியும் நம்ம பண்ண வேண்டியது, இந்த ஒரு மாற்றம் கொண்டு வந்தாச்சு, பட் ஆசிரியனுடைய பயிற்சியில் என்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செக்கு மாடு சுற்று போன்ற ஒரு பயிற்சி தான், ஒரு மாதிரியான ஒரு
திடமான ஒரு ரொம்ப ஹார்டாக எளிமையாக ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த பயிற்சிகள் இருப்பது இல்லை. அல்லது ஆசிரியரை வளர்த்தெடுப்பதற்காக இல்லையா, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆசிரியர்களை மேம்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்கள் நாம் மேற்கொள்ள வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. ஆனால் அந்த இலக்குகளை நோக்கி இல்லாமல் இன்னும் சடங்கு சம்பிரதாயமான ஒரு மாதிரியான பயிற்சிகள் மட்டுமே இங்கு வழங்கப்பட்டு வருகிறது. அப்போ ஆசிரியர்களுக்கு உண்டான பயிற்சிகள் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இன்னைக்கு ரெகுலர் இர்ரெகுலர் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே கேட்பான், நீங்கள் ரெகுலரில் பண்ண போகிறீங்களா இர்ரெகுலரில் பண்ண போகிறீங்களா? அப்போ ஆசிரியர் பயிற்சியில் அந்த கல்வியில் நாம் எந்த மாதிரியான தலையீடுகளை செய்ய போகிறோம்? இப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கும் பொழுது ஆசிரியர் பயிற்சியை மிக சிறப்பாக வழங்குவது, மதிப்பீட்டு முறைகளை மிக சிறப்பாக ஆசிரியர்கள் கொண்டு செல்வதற்காக வழிகாட்டுதலை கொடுப்பது, அவர்களை அதற்கான ஊக்குவித்தல் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் கல்வித்தரம் உயரும், மாணவர்களுடைய தரம் உயருமே தவிர வெறுமனே அவர்களை தகுதி காண்பதற்காக அல்லது ஃபில்டர் செய்வதற்காக இன்றைக்கு 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் ஒரு தேர்வு, அதுவும் பொது தேர்வு, அதில் கூட ஆர்டியில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ரெகுலர் எக்ஸாமினேஷன், 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் ரெகுலர் எக்ஸாமினேஷன். இந்த ரெகுலர் எக்ஸாமினேஷன் எப்படி போர்டு எக்ஸாமினேஷனாக மாறிச்சுன்றது தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அப்போ ஏற்கனவே ரெகுலர் எக்ஸாமினேஷன் இல்லையா? நம்முடைய வரலாறு தான் 1வது கூட சேர்ந்த குழந்தைகளை ஃபெயில் ஆக்கின ஒரு வரலாறு நமக்கு இருக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய உறவு பையனில் ஒருத்தன் 1வது ஃபெயில் ஆகிட்டேன், சாக்லேட் கொடுத்தான் எனக்கு. வந்து சாக்லேட் கொடுத்துட்டு, மாமா நான் 1வது ஃபெயில் ஆகிட்டேன், இந்த சாக்லேட் அப்படின்னு கொடுத்தான். அப்போது இந்த கல்வி என்ன வேலையை செஞ்சிட்ருக்கு? அவனை வளர்த்தெடுப்பதற்கு பதிலாக அவனுடைய மனப்பாங்க, அது ஃபெயில்னா என்னன்னு தெரியல, அந்த குழந்தைகிட்ட போய் நீ ஃபெயில் அப்படின்னு சொன்ன வரலாறு நம்மகிட்ட இருக்குது. அப்போ 5ஆம் வகுப்பு குழந்தை என்ன பெருசாக வேறுபட்டிருக்க பொழுது? ஒரு 5ஆம் வகுப்புலையும் ஒரு 8ஆம் வகுப்புலையும் தேர்வு என்கிற முறை எதற்காக தேவைப்படுது சரிங்களா? இப்போ இந்த தேர்வு என்பது என்ன செய்ய பொழுது? ஆப்வியஸ்லி ரெண்டு விஷயத்தை செய்யும். ஒன்று, இயல்பாக கற்றுக்க முயற்சிக்கிற குழந்தை இனிமேல் திரும்ப ஏற்கனவே 10வது ஏற்கனவே அந்த நாமக்கல் மாதிரி ஒரு மாதிரி ஒரு பயஸ்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்வி முறையை தான் 5வது குழந்தை கற்றுக்கப்போது. ஏற்கனவே மகிழ்ச்சியான குழந்தைகள் அற்ற ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சங்கடமான ஒரு விஷயம். இன்னும் அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய சிறு சிறு சந்தோஷங்களை கூட பறிப்பதற்கான ஒரு ஒரு நிலையாகத்தான் இந்த தேர்வுகள் என்பது அமையவிருக்கிறது. இதில் இன்னொரு குழப்பம் என்ன அப்படின்னா, 3 பருவத்தையும் சேர்த்து தேர்வு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பருவத்தில் கொடுத்துருக்கிற புக்ஸில் அப் டு ஏப்ரல் வரைக்கும் பாடம் நடத்துறது கொடுத்துருக்காங்க. 8வதுக்கு 30ஆம் தேதி பரீட்சை, மார்ச் 30 பரீட்சை, ஆனால் ஏப்ரல் மாதம் வரைக்கும் போகுது இந்த 3வது பருவ பாடமே. இப்போ 5வதுக்கு ஏப்ரல் 1 வரைக்கும் போகுது, ஏப்ரல் 15ஆம் தேதி அவங்களுக்கான பரீட்சை என்பது துவங்கவிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையை குழந்தைகள் எப்படி அணுக போகிறார்கள்? ஆசிரியர்கள் நாங்களே குழம்பு போயிருக்கிறோம், என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் புரியல. ஒரு நாள் ஒரு அறிவிப்பு, அடுத்த நாள் வேறு ஒரு அறிவிப்பு, அடுத்த நாள் வேறு ஒரு அறிவிப்பு. ஸோ இப்படி மிக ஒரு குழப்பமான நிலையில் தான் இந்த தேர்வு. ஆனால் சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு கண்டிப்பாக 8ஆம் வகுப்புக்கும் 5ஆம் வகுப்பிற்கும் தேர்வு உண்டு. இந்த தேர்வு வைத்து என்ன செய்யப்போகிறோம்? ஒரு ஏட்டறிவை மட்டும் அளப்பதற்கான ஒரு தேர்வு ஒரு மிகச்சரியான ஒரு முறையாக அமையாது. இது மீண்டும் நம்மை 100 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு போய் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நமக்கு 100 ஆண்டு தான் ஒரு வரலாறு இருக்குது, ஆனால் பிற நாடுகள் 200 ஆண்டு 300 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு முறையான கல்வி வரலாறை கொண்டவர்கள். ஸோ இந்த நிலையில் இது நம்முடைய முன்னேற்றத்தை, குழந்தைகளினுடைய இயல்பான மகிழ்ச்சியான கற்றலை மீண்டும் அணை போட்டு தடுத்து நிறுத்துமே தவிர இது முன்னோக்கி ஒரு நகர்வில் இருக்காது. எனவே இந்த விஷயங்களோடு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். நம்மையும் நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் நிர்வகிக்க, வருங்காலத்தை அச்சுறுத்தும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள இப்போதுள்ள புரிதல், அறிவு மற்றும் திறமைகளை விட நம் அனைவருக்குமே நிறைய தேவை உள்ளது. வேகமாக மாறி வருகிற உலகு பற்றியும், நம்மையும் நம்மை சுற்றியுள்ள பிரம்மாண்ட மக்கள் கூட்டம் பற்றியும், செல்வந்தரோ வறுமையில் உழல்பவரோ இளைஞரோ முதியவரோ ஆணோ பெண்ணோ தொழிலாளரோ அறிவு ஜீவிகளோ யாவரையும் ஏதோ ஒரு புள்ளியில் ஒன்றிணைத்து வளர்ச்சியுற வைக்க அனைவருக்குமான ஒரு கல்வி நமது நெடுநாளைய கனவு என்கிற கொத்தாரி கல்வியினுடைய கொத்தாரி குழுவினுடைய வைர வருவிகளை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.